வணக்கம் நண்பர்களே, நுண்துதுமி ரமணன். அமரர் பாலகுமாரன் அவர்கள் எழுதிய கடிகை, அத்தியாயம் 7. பரதகண்டம் அந்தணர்களை ஆதரிக்காமல் போகுமா என்ன? போகலாம். எப்போது? இன்னும் சில ஆயிரம் வருடங்கள் கழித்து. எதற்காக அப்படி சொல்கிறீர்கள்? இப்பொழுது அந்தணர்கள் கிட்டத்தட்ட ஆட்சி பொறுப்பில் இருக்கின்றோம். அரசர்களை முதன்மையாய் வைத்து நாம் நம்முடைய விஷயங்களை சொல்லி கொண்டிருக்கிறோம். நம் திறமையை காட்டி அரசர்களை அசரடித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த நிலை மாறும். பிறகு மற்றவர்களுக்கென்றும் ஒரு யோகியதை வரும். மறவர்கள் மிகச்சிறப்பாக கவனிக்கப்படுவார்கள். அந்தணர்கள் புறக்கணிக்கப்படுவார்கள். மறவர்கள் சில நூற்றாண்டுகள் ஆண்ட பிறகு வணிகர்கள் கிளம்புவார்கள். வணிகர்களுக்கு மரியாதை கிடைக்கும். வணிகர்கள் சிறப்பாக ஆண்ட பிறகு சூத்திரம் அறிந்தவர்கள், 4வது வர்ணத்தினர், வேலை தெரிந்தவர்கள் மிக உன்னதமான பதவிக்கு வருவார்கள். அவர்களுடைய ஆட்சி தொடரும். அதற்கடுத்து பஞ்சமர்கள் வெகு நிச்சயமாக ஆட்சி செய்வார்கள். அடடா, அப்படி ஒரு நிலைமை உண்டா என்று வியப்போடு ஒருவர் கேட்க, ஏன் வரக்கூடாது என்று நினைக்கிறாய்? உலகத்தில் கடவுள் தன்மை எல்லோர் மீதும் சரிசமமாக பரவி இருக்கிறது. எல்லோரிடமும் திறமை இருக்கிறது. எல்லோரிடமும் முன்னேற வேண்டும் என்ற வழி இருக்கிறது. வெகு நாட்கள் பஞ்சமர்களை நீங்கள் அறிமுகப்படுத்த முடியாது. சேர தேசத்தில் ஜாதி கலப்பு இல்லை. ஏனெனில் பரஸ்பரம் மிக மரியாதையோடு நாம் இருக்கிறோம். 4வது வர்ணத்தினர் இல்லாமலும் 5வது வர்ணத்தினர் இல்லாமலும் நம்மால் வாழ முடியாது. அதனால் அவர்களை குசலம் விசாரித்துக் கொண்டிருக்கிறோம். அவர்களிடம் கேள்வி கேட்டு அவர்களுக்கு என்ன உதவி வேண்டுமோ அதை செய்து கொண்டிருக்கிறோம். அவர்களும் மரியாதையாக இருக்கிறார்கள். நாம் பிரியமாக இருக்கிறோம். இந்த நிலைமை மற்ற இடங்களில் இல்லை. குறிப்பாய் பாண்டிய தேசத்தில் ஜாதி வேறுபாடுகள் மிக அதிகம். கொஞ்சம் இழிவுபடுத்தவும் செய்கிறார்கள். மறவர்களுடைய திமிர் பஞ்சமர்கள் மீதும் 4வது வர்ணத்தினர் மீதும் வெகு வேகமாக பாய்கிறது. இளைஞர்களும் யுவதிகளும் எழுந்த பிறகு பெரியவர்களுக்கு அங்கு இலை போடப்பட்டது. கிழவர்களும் கிழவிகளும் சாப்பிட உட்கார்ந்தார்கள். சாப்பிட்டு முடித்த இளைஞர்களும் யுவதிகளும் பரிமாற துவங்கினார்கள். கேள்வி கேட்டு பதில் பெற வேண்டும் என்ற ஆவலுள்ளவர்கள் சாப்பிடுகிறவர்களுக்கு பின்னால் உட்கார்ந்து கொண்டார்கள். மௌனமாக சாப்பிடுவதுதானே நம் வழக்கம். இப்பொழுது கேள்விகளுக்கு பதில் சொல்லியாக வேண்டுமா என்ன? தர்மதாசர் கேட்டார். சரி, என்ன செய்வது? கேள்விகள் ஆவலாக கேட்கப்படும் போது பதில் பிற்பாடு சொல்கிறேன் என்று சொன்னால் அவர்களுக்கு சுவாரஸ்யம் குறையும். சரி, கேளுங்கள், சொல்கிறேன். ஒரு இளைஞன் எழுந்து நின்று கைகட்டி கொண்டு கேட்டான். எனக்கு வெகு நாட்களாக ஒரு கேள்வி இருக்கிறது. கேளேன். ஏன் இத்தனை நாள் கேட்காமல் இருந்தாய்? இத்தனை நாட்கள் கேட்காமல் இருந்ததே தவறல்லவா? எந்த கேள்வி மனதில் இருந்தாலும் உடனே கேட்டு விடுங்கள். சில சமயம் சில பதில்களை தாமதமாக சொல்ல நேரிடும். அதற்காக வருத்தமடையாதீர்கள். சரி, உன் கேள்வி என்ன? அந்தணர்களான நாம் எதற்காக ஆயுத பயிற்சி பெறுகிறோம்? இது நமக்கு தேவையில்லாத விஷயம் அல்லவா? மனு தர்மத்தில் நாம் ஆயுதம் தாங்க வேண்டுமென்று சட்டமில்லையே. தர்மத்தின் காவலனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தர்மத்தை கை கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறதே தவிர ஆயுதம் எடுப்பது நம்முடைய வழக்கம் இல்லையே. சோழ தேசத்திலும் பாண்டிய தேசத்திலும் அந்தணர்கள் ஆயுதம் எடுக்கவில்லையே. நாம் மட்டும் ஏன் வாழ்வுருவி போரிட்டுக் கொண்டிருக்கிறோம்? கடைசி வார்த்தை தவறு. தர்மதாசர் உரக்கச் சொன்னார். பானுகோபரும் ஆமென்று தலையசைத்தார். வாள் எடுத்து போர் செய்யவில்லை. எந்த யுத்தத்திற்கும் இந்த அந்தணப்படை போகவில்லை. ஆனால் யுத்தத்திற்கு போகும் மறவர்களை இந்த அந்தணக்குழு தயார் செய்கிறது. 64 கலைகள் சொல்லப்பட்டிருக்கிறதுப்பா. இந்த 64 கலைகளும் வேதத்தால் போற்றப்பட்டவை. வேதம் சொல்கின்ற, வேதம் போற்றிய எந்த விஷயத்தையும் கைகொள்வது நமக்கு வழக்கம். சேர தேசத்தின் நலன் பொருட்டும், தேர தேசத்தின் பண்பாடு காக்கும் பொருட்டும், சனாதன தர்மத்தை வலுவாக்கும் பொருட்டும் நாம் ஆயுதம் எடுத்து தற்காப்பு கலையையும் படை நடத்துதலையும் கற்று தெளிந்து மற்றவர்களுக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்காகவே நாம் இந்த களரிப்பயிற்சியில் கத்தி வீச்சையும் அன்பு எறுதலையும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். சேர தேசத்து வில்லாளிகள் போல இந்த பரதகண்டத்தில் எவரும் இல்லை. வெகு தொலைவு குறிவிரலாது வில்லால் அம்பு தொடுக்கும் வித்தை நமக்கு தெரியும். இப்படி தெரிவதற்கு காரணம், நம்முடைய முன்னோர்களான அந்தணர்கள் வில் வளைத்தலையும் அம்பு செய்தலையும் மிக துல்லியமாக ஆராய்ந்து கண்டுபிடித்து வகை தொகை தெரிந்து அதை சேர தேசத்து மறவர்களுக்கு சொல்லிக் கொடுத்ததுதான். சேர தேசத்து அரசகுலம் இன்றளவும் நம்மிடையே நன்றியுள்ளவர்களாக இருக்கிறார்கள். வெறும் வில்லாளிகளை மட்டும் தயார் செய்யாமல் நல்ல அரசர்களை, மிகச்சிறந்த தளபதிகளை, படை வீரர்களை நாம் தயார் செய்ய வேண்டும் என்று தீர்மானித்தது நமது முன்னோர்கள். அதற்காகத்தான் இங்கு படைக்கள பயிற்சி அளித்தார்கள். இங்கு படைக்கள பயிற்சி பெற்றவன் எங்கு போயினும் படை தளபதியாக இருக்க தகுதி உள்ளவனாகின்றான். சேர தேசத்தில் இருப்பவர்களுக்கு மட்டுமே நாம் சொல்லித் தருவதில்லை. எந்த ஊர் மறவர்களுக்கும் அரசர் குல ஆட்களுக்கும் இம்மாதிரி யுத்த பயிற்சி சொல்லிக் கொடுப்பது நமக்கு வழக்கமாக இருக்கிறது. மற்ற தேசத்து அந்தணர்களை விட நாம் இதிலே மாறுபட்டு இருக்கிறோம்.
வெறும் வேதம் சொல்லுதல், ஆகம விதிகளை பின்பற்றுதல், கோபூஜையோ விஷ்ணு பூஜையோ செய்தல், தர்மம் உரைத்தல் என்று சோம்பலாக இல்லாது இன்னும் ஒரு கட்டுக்கோப்பான சமூகத்தை, வலிவு மிக்க ஒரு சமூகத்தை நாம் வழி நடத்தி கொண்டிருக்கிறோம். எனக்கு யுத்தம் பற்றி எந்த அக்கறையும் இல்லை, தெரியவும் தெரியாது என்று நாம் சொல்லலாகாது. உலகத்தில் சூரியனுக்கு கீழே இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் ஒரு அந்தணன் அறிந்திருக்க வேண்டும். நெல் பயிரிடுவது எப்படி, தறியில் புடவை நெய்வது எப்படி, மரம் இழைப்பது எப்படி, பானை வணைவது எப்படி, உலோகத்தில் ஈட்டியும் வாளும் கேடயமும் செய்வது எப்படி, கவசங்கள் செய்வது எப்படி, கோட்டையை நிர்மாணிப்பது எப்படி, அகழியை அமைப்பது எப்படி, அரசாட்சியை நடத்துவது எப்படி, வரி வசூலிப்பது எப்படி, திருமணம் செய்வது எப்படி, வாழ்க்கை நடத்துவது எப்படி என்றெல்லாம் நாம் தீர்மானிக்கிறோம். ஒரு அரசன் தவறாக திருமணம் செய்யக்கூடாது என்று நாம் கண்டிப்பாக இருக்கின்றோம். குலகலப்புகளை நாம் ஆதரிப்பதில்லை, ஏற்பதில்லை. அரசர்கள் செய்தாலும் அதை கண்டிக்காமல் விடுவதில்லை. அதே நேரம் எந்த குலத்தினரையும் எந்த காரணம் பொருட்டும் நாம் இழிவுபடுத்துவதில்லை. ஒவ்வொரு உயிரும் முக்கியம். வேடுவர்கள் இல்லையெனில் காட்டின் பெருஞ்செல்வம் நம்மிடம் வந்து சேராது. அதே நேரம் அந்த வேடுவர்களுடைய வாழ்க்கை முறை என்பது வேறு. இரவு பகலாக காட்டிற்குள் தனித்து நடந்து போகின்றவன் மனநிலை வேறு. வயல்வெளிக்கு ஓரத்தில் தோப்புகளுக்கு நடுவே வாழ்கின்ற நம்முடைய மனநிலை வேறு. காட்டிற்கு நடுவே பசித்ததென்றால் காட்டுக்கோழியை அடித்தோ சுட்டு தின்பது என்பது வேடுவருக்கு இயல்பு. அந்த உணவு அவனுக்கு செரிமானமாகும், நல்லதும் கூட அவன் உடலுக்கு. ஆனால் அந்த உணவு நமக்கு செரிமானமாகாது, அது நல்லதல்ல, விஷமாக மாறும். எனவே நாம் மாமிசம் உண்ணலாகாது. எனக்கு தெரியாது என்று ஒரு காரியமும் செய்யக்கூடாது. தெரியாமல் செய்து விட்டேன் என்று எந்த அந்தணரும் சொல்வதில் அழகில்லை, அது அவமானம். எல்லாமும் தெரிந்து கொள்வதும் தெரிந்ததை தெளிவாக சொல்வதும் மற்றவருக்கு கற்றுக் கொடுப்பதுமே வாழ்க்கை. அந்தணரின் வாழ்வு விதிகள் 6: கற்றல், கற்பித்தல், ஏற்றல், ஏற்பித்தல், வேட்டல், வேட்பித்தல். விஷயங்களை கற்பதும் மற்றவருக்கு கற்பிப்பதும், யாசகம் ஏற்றலும் மற்றவருக்கு யாசகம் வழங்குதலும், வேள்விகளை செய்தலும் வேள்விகளை செய்யுமாறு தூண்டுதலும் தான் அந்தணரின் வேலை. நம்முடைய கடியை ஒரு வேள்வி, அது காடறுத்து செல்வது போலவோ, மாளிகை எழுப்புவது போலவோ, படையலுக்கு சூறையாடுவது போலவோ அல்ல. அழிவுக்காக பயன்படுத்தாதே, ஆக்கத்திற்காக பயன்படுத்து என்று மறவர்களுக்கு சொல்லித் தருவது நம் வேலை. இதற்காக தானம் வாங்குதலும், நாம் வாங்கிய தானத்தை நம்மை சுற்றியுள்ள மக்களுக்கு கொடுப்பதும் நம் வேலை. இடையராது எதையாவது கற்றுக்கொண்டிருப்பது, புதிது புதிதாக கண்டுபிடிப்பது, கண்டுபிடிப்பதை மற்றவருக்கு கொண்டு போய் கொடுப்பது, இதுவும் நம் வேலை. நாம் கண்டுபிடித்த கீழை சாளுக்கியத்திலும் மேலை சாளுக்கியத்திலும் கோட்டைகளிலும் நிறுவப்பட்டிருக்கின்றன. கிருஷ்ணன் என்ற ராஷ்டிரகூட மன்னன் இந்த பொறிவிற்களை வைத்துக் கொண்டே தஞ்சையின் பல பகுதிகளை கைப்பற்றினான். சிறிது காலம் ஆண்டான். அவனுக்கு தளபதிகள் சரியாக அமையாததால் அவன் மறுபடியும் பின்னோக்கி போக வேண்டியதாயிற்று. சுந்தர சோழரின் வீரமும் அதற்கு காரணமாயிற்று. அங்கு சாப்பாடு தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது. பெரியவர்கள் வாயகன்ற மண்பாத்திரத்தில் ஊற்றப்பட்ட வெள்ளமாய் பெருகிய சோற்றுக்கஞ்சியை தேன் விட்டும், பிறகு பச்சை மிளகாய் நீர் விட்டும், கிச்சிலி துவையலிட்டும் வேகமாக உண்டார்கள், ஏப்பமிட்டார்கள். எழுந்து செடிகள் ஓரம் போய் கையளம்பினார்கள், கால் கழுவினார்கள். மெல்ல வீடுகளில் உள்ள திண்ணைகளை நோக்கி நகர்ந்தார்கள். சுவரில் முதுகு சாய்த்து மாணவர்கள் வெற்றிலைகளை கிள்ளித்தர அதில் பாக்கு போட்டு அதக்கி பிறகு வெற்றிலையை சுருட்டி போட்டுக் கொண்டார்கள், மென்று தின்றார்கள். குறைந்தபட்சம் கைலாயம் வரையாவது போய் வர வேண்டும் என்ற பெரும் அவா எனக்குள் இருக்கிறது, இந்த ஆசை தவறா என்றான் ஒரு இளைஞன். இல்லை, உலகம் முழுவதும் சுற்ற வேண்டும் என்ற ஆசை ஒருபோதும் தவறில்லை. எந்த இடத்துக்கு போனாலும் பிழைத்து கொள்ள முடியும் என்ற திமிர் இருப்பதால் நமக்கு போக வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது. வெளியூருக்கு போனால் எப்படி பிழைப்பது என்று சந்தேகம் இருப்பவன், வெட்கப்படுபவன், லஜ்ஜை உள்ளவன் மண்ணை விட்டு என்றும் பிரிய மாட்டான், சொந்த ஊரிலேயே சுற்றித் திரிவான். நாம் வெளியூருக்கு போக வேண்டும் என்ற ஆசை வந்ததற்கு காரணம் நம்முடைய படிப்பு, நம்முடைய திறமை. ஆனால் போய் என்ன பலன் என்று யோசித்தால் எதுவுமே இல்லை. இங்கேயே இருப்பதால் வெளியே போக வேண்டும் என்று தோன்றும். வெளியே போனால் ஆஹா, சேரதேசமும் காந்தலூர் சாலையும் கோட்டைபுரமும் சொர்க்கமாக இருந்தனவே என்று தோன்றும். மனிதருடைய இயல்பு அது. மறுபடியும் சொல்கிறேன், ஒரு குலத்திற்கு ஹானி உண்டாகும் வகையில் ஏதும் நேரிட்டால் அப்பொழுது ஊர் விட்டோ கடல் கடந்தோ போகலாம், அங்கு போய் குடியேறலாம். அப்படி யாராவது போய் குடியேறி இருக்கிறார்களா? ஒரு இளைஞன் கேட்டான். கடல் கடந்து போனதில்லை, வெளிதேசம் போய் சில வருடங்கள் வாழ்ந்து விட்டு திரும்பி இருக்கிறார்கள். சிலர் போயிருக்கிறார்கள். இப்போது அப்படி போயிருப்பவர் யார், எங்கு போயிருக்கிறார்கள்? 5 வருடங்களுக்கு முன்பு வடக்கே திருவஞ்சிக்களம், குடமலை, தடிகைப்பாடி, கங்கநாடு, விளம்பம்பாடி, ராஷ்டிரகூடம், இடைத்துறை நாடு, கீழைச்சாளுக்கியம், பொந்திப்பி, பெருந்தனப்பாடி, மயிலை, திருவள்ளிக்கேணி கிராமம், திருவொற்றியூர், உத்திரமேரூர், திருவண்ணாமலை, திருமுனைப்பாடி, திருக்கோயிலூர், திருவக்கரை,
தில்லை, கங்கை கொண்ட சோழபுரம், பழுவூர், திருக்குடந்தை, பழையாறை, தஞ்சாவூர், திருவாரூர், திருநாகை, திருவரங்கம், கருவூர், உறையூர், கொடும்பாளூர், பிறகு மதுரை. மதுரையிலிருந்து நம்முடைய வேணாட்டிற்கு வந்து பயணப்பட்டு போயிருக்கிறார்கள். யாரது? நம்முடைய உபாத்தியாயர் ரவிதாசன், அவருடைய சகோதரர் பரமேஸ்வரன். அவரும் உபாத்தியாயர்தான். நம்மில் பலருக்கு அவரை ஞாபகம் இருக்குமே. ஞாபகம் இருப்பவர்கள் பலர் உயர கை தூக்கினார்கள். ரவிதாசனைப் போல ஈட்டி ஏறுவதில் சாமர்த்தியம் உள்ளவரை நான் இதுவரை பார்த்ததே இல்லை, ஒருவன் புகழ்ந்து சொன்னான். சகலரும் அங்கே ரவிதாசனையும் அவரது சகோதரரான பரமேஸ்வரனையும் மனதுக்குள் வரிந்து நமஸ்கரித்துக் கொண்டிருந்தார்கள். இப்பேற்பட்ட பயணம் எவ்வளவு பெரிய தியாகம்! போய் வந்து இந்த நாடுகள் பற்றியெல்லாம் விளக்கமாக வெகு நிச்சயமாக நம்மிடம் சொல்வார். ஆனால் எப்பொழுது வருவார்? எவருக்கும் தெரியவில்லை. எங்கிருக்கிறார்? அதுவும் தெரியவில்லை. தானாக பேச்சு மெல்ல அடங்கியது. மெல்ல கிழவர்களும் கிழவிகளும் உறங்கப் போக, மாணவர்கள் பாடங்கள் படிப்பதிலும் உட்கார்ந்து பேசுவதிலும் சத்தம் போடாமல் தச்சு வேலை கல் வேலைகளிலும் ஈடுபட்டார்கள். பானுகோபர் எழுந்து முகம் கழுவி கொண்டு சூடான பால் சாப்பிடுகின்ற நேரத்தில் தொலைவில் எக்காலம் கேட்டது. மகா உபாத்தியாயரான கடிகையின் தலைவர், காந்தலூர் சாலை கல்லூரியின் முதல்வர் கிருதபலி வருகின்றார் என்பதற்குண்டான அடையாளம் அது.